விரைவு செய்திகள். புதுச்சேரியில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்த யூனியன் பிரதேச அரசு தடை விதித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் வணிக வளாகங்கள், மார்க்கெட்டுகள் உள்ளிட்ட பகுதிகளில் 50% பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மட்டுமே நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. சிறந்த நீர் மேலாண்மைக்கான தேசிய அளவிலான 3வது இடத்தை பெற்றது ஊக்கத்தை அளித்திருப்பதாக காவிரிப்பட்டினம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டிற்கான தேசிய நீர் மேலாண்மை விருதுகளை மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது. பள்ளிகள் அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 3வது இடத்தை பெற்றுள்ளது. ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி நீர் மேலாண்மை திட்டத்தை மாணவிகள் சிறப்பாக செயல்படுத்துவதாகவும் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீர் சேமிப்புக்கு தயாராகி விடுவதாகவும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு விருது அறிவித்திருப்பது பள்ளிக்கு மேலும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தி இருப்பதாக தலைமை ஆசிரியர் வளர்மதி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பி அம்ரித் தெரிவித்துள்ளார். உதகையில் இயங்கும் கொரோனா கட்டுப்பாட்டு மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர், குன்னூர், கூடலூர், கோத்தகிரி ஆகிய பகுதிகளிலும் நல்வாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் அதிகமாக கூடுவதை கருத்தில் கொண்டு உதகமண்டல சேரிக்ராம்ஸ் பகுதியில் இயங்கும் உழவர் சந்தை நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்திற்கு நாளை முதல் மாற்றப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் காணும் பொங்கல் என்று புகழ்பெற்ற மாடு குதிரை ரேக்லா எல்லைப் பந்தயம் நடத்தப்படுமா என்று குதிரை மாடு வைத்திருக்கும் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். காணும் பொங்கலை முன்னிட்டு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மாடு குதிரை ரேக்லா பந்தயம் காலை தொடங்கி மாலை வரை சின்ன மாடு, நடுமாடு, பெரிய மாடு, கரிச்சான் குதிரை, நடுக்குதிரை, பெரிய குதிரை என வகைப்படுத்தி போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த குதிரை மாடு ரேக்லா பந்தயக்காரர்கள் உட்பட 1000-க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பந்தயத்தில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஏசி விக்ராந்த் போர்க்கப்பல் கடல் சோதனை ஓட்டங்களுக்கு தயாராக உள்ளது. குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகிய இரு முக்கிய பிரமுகர்கள் 2 வாரங்களுக்கு முன் இந்த கப்பலை பார்வையிட்ட நிலையில் அடுத்த கட்ட கடல் சோதனை ஓட்டங்களுக்கு ஐஏசி விக்ராந்த் தயாராகியிருந்தது. முதல் கட்ட சோதனை கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திலும் 2ஆம் கட்ட சோதனை அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களிலும் நடைபெற்றது. இந்த சோதனைகளின் போது பல்வேறு இலக்குகள் வெற்றிகரமாக எட்டப்பட்டன. 3ஆம் கட்ட சோதனையின் போது கப்பலின் பல்வேறு சென்சார்கள் உள்ளிட்டவை சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன.